फ्रेंड्स वेलकम बैक टू कंफ्यूज किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பேக்கிங் தான் பார்க்க போறோம் பேக் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நெய் பிஸ்கட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நெய் பிஸ்கட்க்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம प्रिபெயர் பண்ணிக்கலாம் சஸ்மிதா பாருங்க முன்னாடி வந்து நான் அந்த வீக்லி மீல் प्रिपरेशन பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க அதுக்கு ரெடி பண்ணிட்டலாம் இருக்கிற டைம்ல குளிச்சிட்டு வந்து கீழ விழுந்துட்டா பாத்ரூம்ல அந்த விளிம்பல அடிபட்டுச்சு அடிபட்டு கீழ வந்து ஸ்டிட்ச் போற அளவுக்கு அடிபட்டிருக்கு ஆனா டாக்டர்ட்ட நாங்க வந்து வேண்டாம் அப்படினு சொல்லி டாக்டர்ட்ட வெறும் பேண்டேஜ் மட்டும் போட சொல்லிருக்கோம் ஸ்டிட்ச் இந்த வயசுலயே போட வேண்டாம் அவங்க எது பண்ணாலுமே ஸ்கார் தெரியும்னு சொன்னாங்க சரி ஸ்டிட்ச் போடாமே இருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஸ்டிட்ச் போடல இப்போ ஒரு அளவுக்கு பரவால நல்லா தான் இருக்கா அதான் 2 டேஸா நான் இந்த வீடியோலயுமே இது பண்ணல सर वीडियो को फर्स्ट पाती ना और मिक्सि जार वो 100 ग्राम शुगर वे 100 ग्राम शुगरे वो ना आड पड़ी करें अद्क अद मूँ ऐलका शुगर कूड़े अरचिटे वर्वे अदे अरेजी ना फर्स्ट अरे वर ग्लास बउल फर्स्ट वो 100 ग्राम वो ना 100 ग्राम ना आड पड़ी के ना मेल्ट पड़ी पड़नुपेकल नये वो ना मारे और वयर विस्क वे ना बीट पड़को ना बीट पड़े अतकों ना वो वयर विस्क वे ना ना पड़ी एटें वयर विस्क वे पड़ूंगा उंगे स्पून कूड़ा स्पून ना मारे पड़ी के नेक्स्ट पाती पउडर पड़ी वजह शुगर पड़े ना रे मिक्स पड़ो विस्क पड़े ना शुगर ना विस्क पड़ी एटें अत पाती अत शुगर वह पाती 100 ग्राम शुगर वे घी पाती 100 ग्राम गोधुम पाती 150 ग्राम गोधुम ना इतने वीट बिस्कट मैदा बिस्कट कीट बिस्कट ना सली विटको सलीच आड पड़ो फ्रेंड्स पाती ना सली सली आड पड़े वो कई वे मिक्स पड़नों अभी ना कई वे कई मिक्स पड़नों नहीं ना जेटल पड़ी विड़ें चपातीको पूरीको पड़े मादा पड़ वा जस्ट इप्ली ना इप्ली कई जेटल मिक्स पड़ूंग नो मिक्स पड़ा और पतलना नहीं पाल पाल तेलचको तनी तली पाल कुछ तेलचको पांगेपोद ना नो मिक्सा वह अवलो ना स्मेल अडम पोटद अी ना स्मेल बिस्कट इत हेल्ती बिस्कटा ना पांग ना पनेजेटें इन ओर इतना पाती ना वो बटर पेपर वो ट्रेल तेज वे वो ने तरविकल ना फा गीये तड़ विटें नम अब रो इत पड़ी बिस्कट वो रउंड पड़ी पड़ी वे आरचिकल ना वो इनके ना वो अड़पे वे काटे पेन वे काटे ना ओटीजे वे काटे पेन वे काटे पाती ना इप्ली बॉल मारे रउंड पड़को ना इप्ली रउंड पड़े लेसा कई वे तटेंगे अभी वो कुकी कटरचा बिस्कट इवे कुकी कटर नहीं ना मू तेक मारे ना कल तेज विटिटे कुकी कटर को वेकल ना वो कुकी कटर एंगा अभी कई पांग इतमी पड़ी पड़ी अब वो बिस्कट एल बिस्कटे मेरी रउंड पड़को फर्स्ट किंद वैसे
ரவுண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தட்டிக்கோங்க, லேஸ் லேஸா தட்டி வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா தட்டுங்க. லைட்டா தட்டுனீங்கனா பிஸ்கட் பாருங்க நல்லா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்துரும். ரொம்ப ஒண்ணும் இது பண்ண வேண்டியது இல்ல. இந்த மாதிரி லைட்டா தட்டுனீங்களே போதும். கிராக் விடாம கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லாவே நான் வந்து எல்லாத்தையுமே கையில் தட்டி எடுத்துக்கிட்டேன். இது மட்டும் கொஞ்சம் ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்தியை வச்சுட்டு இது வந்து நான் கையில் பாருங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணது எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள், உங்களுக்கு காட்டலான்னு ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அப்படியே சும்மா ஒரு கோடு மாதிரி போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேலே லைட்டாக எல்லாம் கோடு மாதிரி நான் போட்டு விட்டுருக்கேன், சும்மா அது டிசைனுக்காக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ஓடிஜில் வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 10 to 15 minutes வச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இன்னும் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு இதில் எப்படி பேனில் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இதை நான் இது வந்து நான் ஓடிஜிக்கு வச்சுட்டு வந்துடுறேன். ஏ கத்தக்கூடாது. இந்த 10 minutes நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஓடிஜியை, இப்போ அதுக்குள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். நான் பேனில் வந்து 4 biscuit வந்து பேனில் வச்சுருக்கேன். கீழே பட்டர் பேப்பர் போட்டுட்டு பட்டர் கொஞ்சம் அந்த நெய்யை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 4 biscuit வச்சுருக்கேன். இப்போ சிம்மில் வச்சு இது இப்படி மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கேன், நல்லா ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு இப்படி மூடி வச்சுருங்க. இது வந்து ஓடிஜிக்குள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு. ஓடிஜிக்குள்ளே வந்து நான் டைம் செட் பண்ணி வச்சு விட்டுட்டேன். இது பிஸ்கெட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஆயிரும்னு நினைக்கிறேன் இதில் ஆகிறதுக்கு. ஆனால் இதில் வந்து 10 to 15 minutes உங்களுக்கு இதில் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்கெட் நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள், சூப்பராக ஆறிடுச்சு. நான் உங்களுக்கு இது பவுலில் போட்டு காட்டுறேன். இந்த பிஸ்கெட் எல்லாம் வந்து தான் நான் வந்து இதில் வச்சது, பேனில் வச்சது இந்த பிஸ்கெட்டு. இது வந்து சும்மா கட்டரில் போட்டு கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். கட்டரில் என்கிட்ட சும்மா அந்த ஒரு இது வச்சு தான் கட் பண்ணேன். மூடி இருக்குல்ல பாருங்கள், அதை வச்சு தான் பண்ணேன். நான் பிஸ்கெட் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன், இதோட சவுண்டு பாருங்கள். பாருங்கள் நல்லா உடையுது, சூப்பராக வந்திருக்கு பிஸ்கெட்டு. நல்லா இருக்குது, டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் சஸ்மிதா சாப்பிட்றேன் நான் உங்களுக்கு காட்டு. எனக்கு 20க்கு மேலே 20 biscuit வந்துச்சு கரெக்டாக. சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.